குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சியோடைய ஆனுவல் பிளானர், இந்த 2024 ஆனுவல் பிளானர் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ கூகுள் லாகின் பண்ணிட்டேன். ஸோ டிஎன்பிஎஸ்சின்னு டைப் பண்ணிட்டேன். ஸோ இங்கே போனீங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இதில் இந்த ரெக்ரூட்மெண்ட் ஹோம் அபவுட் அஸ் ரெக்ரூட்மெண்ட், இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆனுவல் பிளானர் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆனுவல் பிளானர் 2024 The list of new posts included in the combined service examinations இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே நமக்கு ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகுது. இந்த பிடிஎஃப் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டீட்டெயில்ஸ் ஆஃப் நியூ போஸ்ட் இன்க்ளூடட் இன் த எக்ஸிஸ்டிங் கம்பைன்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் அண்ட் த டீட்டெயில்ஸ் ஆஃப் போஸ்ட் இன்க்ளூடட் இன் த நியூ கம்பைன்ட் சர்வீஸ் ஆனுவல் பிளானர் கிவன் பிலோ. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டூ குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏ சர்வீசஸ். இதில் வந்து அசிஸ்டன்ட் கிரேட் 3. இது வந்து ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன். ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க ஆனுவல் பிளானரில். அந்த ஜூனியர் அசிஸ்டன்ட், இது வந்து கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஃபோர் சர்வீசஸ். இந்த குரூப் ஃபோர் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட்ஸ், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ், இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய போஸ்ட், டைப்பிங் கிளர்க்கு, மில்க் ரெக்கார்டர், லெபார்டரி அசிஸ்டன்ட்ஸ். அதுக்கப்புறம் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சப்பார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ், இதில் வந்து டெக்னிக்கல், டெக்னீஷியன், ரெஃப்ரிஜரேஷன், எலக்ட்ரிக்கல், வெல்டிங், ஆட்டோ மெக்கானிக், டயர், பாய்லர் அசிஸ்டன்ட். இது வந்து ஆனுவல் பிளானரில் இந்த பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. நம்ம வேறு அதுக்கு போவோம். ரெக்ரூட்மெண்ட்டில் நமக்கு ஜென்ரலான டீட்டெயில்ஸ்லாம் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஹோம் கிளிக் பண்ணிப்போம். அப்ளை ஆன்லைன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட் அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட் குரூப் டூ அண்ட் குரூப் ஏ சர்வீஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். இது வந்து ஜனவரி 13 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஏற்கனவே 2023 அப்ளை பண்ணவங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக இந்த ரிலீஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதுதான் இதில் இருக்கிறது. இப்போ அப்ளை ஆன்லைன் அப்படின்னு கொடுத்தா என்ன நடக்கும்னு பார்ப்போம். இதில் வழிமுறைகள், அறிவுரைகள், நிரந்தர பதிவு விவரங்கள், அறிவிக்கைகள், விண்ணப்பிக்க, பழைய அறிவிக்கைகள். ஓகே, விண்ணப்பிக்க எதுவுமே இல்லை, அறிவிக்கைகள் எதுவும் இல்லை, அப்ளிகேஷன் க்ளோஸ்ட். இந்த இடத்துல தான் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வரும். ஸோ இங்கே இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் வரும். இதெல்லாம் இங்கிலீஷ், தமிழ், எப்போ அப்ளை பண்ணணும், அப்ளிகேஷன் க்ளோஸ்ட், டவுன்லோட் ஆல் டிக்கெட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் இருக்கும். இதில் நிறைய ஜாப்ஸ் இருக்கும். இங்கே ஒரு ஜாப் பாருங்கள், அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் தமிழ்நாடு, கம்பைன்ட் அக்கௌண்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், ஹோட்டல் சூப்பரின்டென்ட், ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸர் தமிழ்நாடு, எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சப்பார்டினேட் சர்வீஸ், கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. எக்ஸாம் டேஷ்போர்ட்ஸ், ரிவிஷன்ஸ், ரூல்ஸ், ப்ரொசீஜர்ஸ், ரெக்ரூட்மெண்ட், சிலபஸ், ரிவைஸ்ட் அண்ட் ஓல்டு சிலபஸ், ஆன்லைன் அப்ளிகேஷன் சர்வீஸ், அப்ளை ஆன்லைன், விண்ணப்பிக்க தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இங்கே எதுவுமே இல்லை. ஆனுவல் பிளானர், ஆனுவல் பிளானர் தான் நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணோம். ஓகே, இதுதான் வந்து ஆனுவல் பிளானர். இந்த பிளானரில் இங்கே நல்லா தெளிவாக பாருங்கள், நேம் ஆஃப் த போஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ் குரூப் ஃபோர் எக்ஸாம், கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஃபோர், நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து 4 to 5000 ரேஞ்சில் வரும். இது நோட்டிஃபிகேஷன் ஜனவரி மந்த் வரும். எக்ஸாம் வந்து June 2024 வரும். இதுக்கு வந்து 10th to 12th டிகிரி முடித்தவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி இந்த எக்ஸாம்ஸ் இருக்கும். செகண்ட் ஒன் பாருங்கள், இப்போ வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் இந்த மந்தில் January 1, இங்கே வந்து 2 notification ஆன் February month, March 2, April 2, May 1, 2, 3, June 1, 2, அண்ட் July 1, 2, 3,
ஆகஸ்ட் 2 செப்டம்பர் ஆகஸ்ட் 3 செப்டம்பர் 1 அதோட நோட்டிஃபிகேஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. இதில் பல்காக இருக்கிறது பாருங்கள், 1264 ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் 1264. இந்த கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1 இது வந்து 65 வேகன்சிஸ் டெபுட்டி கலெக்டர் டிஎஸ்பி அந்த போஸ்ட்டுக்கு வந்து மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன் வரும், ஜூலையில் எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்ஜினியரிங் படித்தவங்களுடைய எக்ஸாம்ஸ் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 467 ஏப்ரலில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பைன் லீகல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 25 வேகன்சிஸ், எல்லாமே டென்டேட்டிவ் வேகன்சிஸ் தான். இது வந்து அதிகமாக ஆகலாம், ஒன்று ரெண்டு போஸ்ட் கம்மியாகவும் ஆகலாம். இது வந்து ஏப்ரல் ஜூலையில் எக்ஸாம்ஸ். இப்போ அதே மாதிரி கம்பைன் ஒரு 10th நம்பர் பாருங்கள், கம்பைன் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2 இன்டர்வியூ அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட் குரூப் 2 அண்ட் 2A சர்வீசஸ். இதில் என்னன்னா உங்களுக்கு வந்து முனிசிபால் கமிஷனர் போஸ்ட், இது வந்து ஏஜ் எலிஜிபிலிட்டிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் எந்த ஏஜில் 40 இயர்ஸ் 50 இயர்ஸ் கூட நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். 1294 வேகன்சிஸ் இது குரூப் 2 போஸ்ட். இந்த குரூப் 2 போஸ்ட் மே மாதம் நோட்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ஆகஸ்டில் எக்ஸாம்ஸ். இது ஏற்கனவே 2023 அட்டன் பண்ணவங்களுக்கு தான் நம்ம இங்கே இந்த இடத்துல பார்த்தது அது முடிஞ்சது. அதே மாதிரி கம்பைன்ட் சிவில் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 47, கம்பைன்ட் லைப்ரரி சர்வீஸ் அக்கௌண்ட்ஸ் சர்வீஸ் சிவில் ஜட்ஜ் ஆர்காலஜிக்கல் ஆஃபீஸர் அண்ட் அசிஸ்டன்ட் ஆர்காலஜிக்கல் ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் ரிசர்ச் அசிஸ்டன்ட் சப்ஆர்டினேட் சர்வீஸ் ஃபிசிக்கல் எஜுகேஷன் சர்வீஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சப்ஆர்டினேட் சர்வீஸ் சயின்ஸ் சர்வீஸ் அப்புறம் குரூப் 2 குரூப் 2A ஜியாலஜி சப்ஆர்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஃபாரஸ்டர் இன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கம்பைன்ட் லீகல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இன்ஜினியரிங் சப்ஆர்டினேட் சர்வீஸ் ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்ச் இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் இன் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டசபையில் இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 6 அசிஸ்டன்ட் டைரக்டர் உமன் ஒன்லி இந்த சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட். இதெல்லாமே நம்பர் ஆஃப் போஸ்ட் நேம் ஆஃப் த போஸ்ட் அண்ட் எக்ஸாமினேஷன் டென்டேட்டிவ் எக்ஸாமினேஷன் வேகன்சிஸ் அண்ட் மந்த் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அண்ட் மந்த் ஆஃப் எக்ஸாமினேஷன் இதெல்லாமே டென்டேட்டிவ்ங்கிறது இப்போதைக்கு அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்காரு. பட் அதிகாரப்பூர்வமாக அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து நம்ம இங்கே இந்த இடத்துல நமக்கு ஹோமில் போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து லிஸ்ட் ஆகும், வாட்ஸ் நியூ அப்படிங்கிறதுல லிஸ்ட் ஆகும். இதில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆப்ஜெக்டிவ் டைப். இப்போ அப்ஜெக்டிவ் டைப் கிளிக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் என்னென்ன கொஸ்டின் பேப்பர் நடந்தது அப்படிங்கிறது இந்த டேட் மூலிமா நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது நமக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்ஸ் எடுத்துப்போம், கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் லைப்ரரி ரோடு இன்ஸ்பெக்டர் அக்ரிகல்ச்சர் டிஸ்ட்ரிக்ட் இன் எஜுகேஷனல் ஆஃபீஸர் டிஇஓன்னு சொல்லுவாங்க. நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில்லாம் பார்த்தீங்கன்னா டிஇஓ, அங்கே போய் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணுறது, ஜூனியர் ரீஹாபிலிட்டேஷன். எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது பாருங்கள். கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 3 எஜுகேஷனல், கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 1 இன் குரூப் 1 சர்வீசஸ். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜென்ரல் ஸ்டடிஸ்னு வரும், இதையும் கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்க இதுல பாத்துக்கலாம். இந்த பாருங்க, இந்த பிரைமரி கண்டாமினன்ட் இன்க்ளூடிங் சிகர் ஸ்மோக் இஸ் கார்பன் மோனாக்சைடு அண்ட் பென்சின். இது இங்கிலீஷ்லயும் கொடுத்துருப்பாங்க, தமிழ்லையும் கொடுத்துருப்பாங்க. சிகரெட் புகையில் உள்ள முதல் நிலை மாசு அப்படிங்கிறது கார்பன் மோனாக்சைடு மற்றும் பென்சின். வென் எ பால் இஸ் ப்ரொஜெக்டட் அப்வர்ட் தர் இஸ் அன் இன்க்ரீஸ் இன் இட்ஸ் 1 பொட்டன்ஷியல் எனர்ஜி மொமெண்டம் கைனெடிக் எனர்ஜி ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ். ஸோ நம்ம எந்தெந்த டாப்பிக்லாம் அந்த கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது பாருங்கள், ஆல்டர்னேஷன் இந்த என்விரான்மெண்ட், என்விரான்மெண்ட் சம்மந்தப்பட்டது என்ன என்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். இந்த என்சைம் இன்வால்வின் அன்வைண்டிங் ஆஃப் டிஎன்ஏஸ் இதெல்லாமே ஜுவாலஜிஸ். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் சீட் ஜெர்மினேஷன் இன் இம்பிஷன் இதெல்லாமே பயாலஜி சம்மந்தப்பட்டது, பாட்னி ஜுவாலஜி சம்மந்தப்பட்டது. இந்த ஆசிட் சம்மந்தப்பட்டதுலாம் கெமிஸ்ட்ரி. Which is the one considered to be more important in the study of history of sciences conjunction with philosophy? இது வந்து ஆர்ட்ஸ் லவர்லாம் இல்லைனா ஹிஸ்ட்ரி லவர்லாம். ஸோ டோட்டலாக நமக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இதுலேருந்து நம்ம தெரியலாம். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், இந்தியன் பாலிட்டி ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக்ஸ், அதுக்கப்புறம் பாட்னி ஜுவாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, அப்புறம் ஜென்ரல் எல்லாமே பாருங்கள். இதெல்லாம் கமிஷன்ஸ், சோலார் சிட்டி ப்ரோக்ராம், நேஷனல் சோலார் கமிஷன், சோலார் கிரீன் பில்டிங், டெவலப்மெண்ட் ஆஃப் சோலார் சிட்டிஸ், ஆன்சர் நாட் நோ. டேஷ் வாஸ் த ஃபர்ஸ்ட் மிஷன் டு பி ஆப்ரேஷனலைஸ்ட் அண்டர் த நேஷனல் ஆக்ஷன்
பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச். ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே எடுத்து நம்ம இந்த வெப்சைட்லேருந்தே நம்ம எடுத்து நம்ம ரிவ்யூ பண்ணலாம், ரிவ்யூ பண்ணி படிக்கலாம். டிஸ்கிரிப்டிவ் டைப், இப்போ டிஸ்கிரிப்டிவ் டைப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஜென்ரல் ஸ்டடிஸ், அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்ன 3 hours, இது வந்து மெயின் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க 3 hours. இது கேண்டிடேட்டோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பாருங்க. ஆன்சர் எனி 6 questions அவுட் ஆஃப் 7 questions, 7 questionல 6 questionக்கு பதில் இல்லைங்கன்னு சொல்றாங்க. அசஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மெட்ராஸ் மகாஜன சபா இன் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகல். அனலைஸ் த ரேஷனல் ஐடியாஸ் ஆஃப் பெரியார் ஏவி ராமசாமி. டிஸ்கஸ் டு வாட் எக்ஸ்டென்ட் த இந்தியன் ரெனையன்ஸ் மூமெண்ட் கான்ட்ரிபியூட்டட் டுவர்ட் த யூஸ் ஆஃப் நேஷனலிஸ்ட் கன்சியனியஸ் கான்சியஸ்னஸ். ரைட் அபவுட் த பிரதான் மந்திரி குஷால் கேந்திரா PMKK ஸ்கீம் அண்ட் இட்ஸ் மெயின் அப்ஜெக்டிவ். வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சாகித்ய அகாடமி மென்ஷன் இட்ஸ் ஃபங்க்ஷன். எக்ஸ்டென்ட் எஸ்டிமேட் த ரோல் ஆஃப் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இன் த ஃப்ரீடம் மூமெண்ட். இப்போ இதில் பாருங்க 250 words மிகாமல் பதில் அளிக்கணும். ஆன்சர் எனி 5 out of 6. அது இதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப். நம்ம வந்து 250 words, இதை வந்து 150 words, இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நம்ம வந்து ரிவ்யூ பண்ணலாம். இப்போ மெயினாக இருக்கிற கான்செப்ட் வந்து இந்த குரூப் 4, குரூப் 1 அண்ட் த குரூப் 2, இதுதான் மோஸ்ட்லி எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட் உங்களோட டிகிரி சம்மந்தப்பட்டது இதுக்கெல்லாம் வந்து ஸ்பெஷலைஸ்டு டிகிரி இருக்கும். அந்த மாதிரி ஸ்பெஷலைசேஷன் டிகிரிஸ் இருக்கிறவங்க இதையும் சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணி இந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணலாம். இதுதான் TNPSC 2024 உடைய ஆனுவல் பிளானர். இதை இந்த வெப்சைட்டை நான் PDF டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன், இதை அப்படியே நீங்கள் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட், ஹாப்பி பொங்கல்.